இன்றைய செய்திகள். நாடாளுமன்ற மக்களவையின் கூட்டத்தொடர் செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நடைபெறும். மக்களவை சபாநாயகர் அறிவிப்பு. 14ஆவது நாடாளுமன்றத்தின் 4ஆம் தவணைக்கான நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துரின் அல் முஸ்தபா பிலால் ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பார் என மக்களவை சபாநாயகர் கூறினார். செப்டம்பர் 6ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு முதல் மக்களவை கூட்டமும், அக்டோபர் 25ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 16ஆம் தேதி வரை 32 நாட்களுக்கு இரண்டாவது கூட்டமும் நடைபெறும் என ஓர் அறிக்கையின் வாயிலாக அவர் தெரிவித்தார். COVID-19 தடுப்பூசியை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு தளர்வுகள். பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் பரிந்துரை. COVID-19 தடுப்பூசியை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு தளர்வுகள் வழங்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக நாட்டின் பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறினார். அந்த வகையில் உணவகங்களில் அமர்ந்து சாப்பிடுதல், மாநிலம் அல்லது மாவட்டம் கடந்து செல்லுதல் போன்ற தளர்வுகள் வழங்கவும் உத்தேசிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த பரிந்துரைகள் COVID-19 தடுப்பூசி கையிருப்பு செயற்குழுவிடம் பரிந்துரை செய்யப்படும் என பிரதமர் மேலும் சொன்னார். யாரும் எதிர்பாராத விதமாக நாட்டில் இன்று COVID-19 பெருந்தொற்று எண்ணிக்கை 13,215 பதிவு. நாட்டின் COVID-19 தொற்று வரலாற்றில் கடந்த 24 மணி நேரத்தில் தொற்று எண்ணிக்கை 13,215 பதிவானது. இதனால் ஒட்டுமொத்தமாக நாட்டில் தொற்றால் 880,782 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிலாங்கூரில் தொற்று எண்ணிக்கை இன்று 6,120 பதிவாகியதோடு கோலாலம்பூரில் 1,499 தொற்று எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டது. மலாக்காவில் 484 சம்பவங்களும், நெகிரி சிம்பிலானில் 1,603 சம்பவங்களும், சரவாக்கில் 363 சம்பவங்களும் பதிவாகியுள்ளது என மலேசிய சுகாதார அமைச்சு தகவல் தெரிவித்துள்ளது. ஜஹோர் மாநில குருக்கள் சங்கம் 20 தொழில் முனைவர்களோடு இணைந்து 500 குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கியது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப வசதி குறைந்த மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி மனநிறைவு கொள்ள செய்ய வேண்டும் என்ற கொள்கையோடு செயல்பட்டு வரும் ஜஹோர் மாநில குருக்கள் சங்கம் மக்களுக்கு உதவும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. அந்த வகையில் ஜஹோர் மாநில குருக்கள் சங்கம் இம்மாநிலத்தைச் சேர்ந்த 20 தொழில் முனைவர்களோடு இணைந்து வறுமையில் வாடும் 500 பேருக்கு உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்களாக வழங்கப்பட்டதாக குருக்கள் சங்கத்தின் தலைவர் சிவஸ்ரீ டாக்டர் எம் சிவா கூறினார். இந்த உணவுப் பொருட்கள் குருக்கள் குழுவோடு வறுமை நிலையில் வாடும் 500 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. மதவேற்றுமையின்றி மலாய் சீனர், தமிழர், வெளிநாட்டு தொழிலாளர்கள், ரோஹிங்யா மக்கள் என பலருக்கும் உதவி வழங்கப்பட்டதாக சிவா தெரிவித்தார். இந்த உதவிப் பொருள் பெற்றவர்கள் மனமகிழ்வோடு உணவுப் பொருட்களை பெற்று சென்றதோடு அதனை வழங்கிய 20 தொழில் முனைவர்கள், ஜஹோர் மாநில குருக்கள் சங்கம் ஆகியவற்றுக்கு நன்றி தெரிவித்தனர். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் என்ற நிலையில் வறுமையில் இருக்கும் ஏழைகளுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை வழங்க வேண்டும். இந்த உதவிகள் அவர்களுக்கு மனநிறைவு கொடுக்கும் என்று ஜஹோர் மாநில குருக்கள் சங்க தலைவர் டாக்டர் சிவா குருக்கள் குறிப்பிட்டுள்ளார். கிராண்ட் பிரியாத்தின் ஹாஸ் திட்டத்திற்கு சிறு மற்றும் நடுத்தர வணிகர்கள் ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். நிதியமைச்சர் தெங்குட்டோசுரு ஜஃப்ருல் தகவல். சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் கிராண்ட் பிரியாத்தின் ஹாஸ் பெறாதவர்கள் ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் விண்ணப்பம் செய்யலாம் என நிதியமைச்சர் தெங்குட்டோசுரு ஜஃப்ருல் தெரிவித்தார். gkp.hasel.gov.my என்ற அகப்பக்கத்தின் வாயிலாக வணிகர்கள் விண்ணப்பம் செய்யலாம். இந்த திட்டத்திற்காக 1 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதுடன் விண்ணப்பிக்கும் மைக்ரோ வியாபாரிகளுக்கு செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாத வாக்கில் நிதி வழங்கப்படும் என அமைச்சர் சொன்னார். ஏற்கனவே பதிவு பெற்றவர்கள் மீண்டும் பதிவு செய்ய தேவையில்லை. வியாபாரம் செய்ய முடியாமல் இருக்கும் இந்த சூழலில் அவர்களுக்கு இந்த நிதி பேருதவியாக இருக்கும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். அஸ்மின் அலி முக்ரிஸ் மகாதீர் நாட்டின் பிரதமராக ஆவதற்கு வாய்ப்புள்ளது. முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் கருத்து. அனைத்துலக வாணிப மற்றும் தொழில்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அஸ்மின் அலியும், கிடா மாநில முன்னாள் மந்திரி பசார் முக்ரிஸ் மகாதீர் இருவரும் எதிர்காலத்தில் நாட்டின் பிரதமராக வர வாய்ப்புள்ளதாக பெஜ்வாங் கட்சியின் தலைவர் துன் டாக்டர் மகாதீர் கருத்து கூறினார். பிரதமர் வேட்பாளர்களாக டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி மற்றும் டத்தோஸ்ரீ முக்ரிஸ் மகாதீர் மக்களின் தேர்வாக உள்ளனர். எனினும் எதிர்காலத்தில் நாட்டின் பிரதமராக அவர்களில் ஒருவர் வலம் வர முடியும் என அவர் மேற்கண்டவாறு கருத்துரைத்தார்.
ஜஹூர் மாநில குருக்கள் சங்கம் பொது இயக்கங்கள் இந்திய நல்லுள்ளங்களோடு ஒன்றிணைந்து யாங்பெங் மகா மாரியம்மன் ஆலயத்தில் உணவு வங்கி. COVID-19 பெருந்தொற்று காரணமாக வறுமை கோட்டில் இருக்கும் மக்களுக்கு உதவும் நோக்கத்தில் யாங்பெங் மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஃபுட் பேங்க் எனப்படும் உணவு வங்கி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த உணவு வங்கி கடந்த July 14 தொடங்கி ஜஹூர் மகா மாரியம்மன் ஆலயத்தில் தொடங்கப்பட்டது. இந்த உணவு வங்கி அமைக்கப்படுவதற்கு யாங்பெங் இந்து நற்பணி மன்றம், யாங்பெங் மகா மாரியம்மன் ஆலயம், ஜஹூர் மாநில குருக்கள் சங்கம் மற்றும் இந்திய நல்லுள்ளங்கள் ஒன்றிணைந்து வறுமையில் வாடும் மக்களுக்காக முதல் முறையாக உணவு வங்கி அமைக்கப்பட்டுள்ளதாக ஜஹூர் குருக்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் எம் சிவஸ்ரீ சிவா குருக்கள் கூறினார். இந்த வட்டார பொது இயக்கங்கள் நல்லுள்ளங்கள் ஒத்துழைப்போடு மக்களுக்கான அன்பு சேவையை வெற்றியோடு செயல்படுத்தியுள்ளது. இதில் இந்த வட்டாரத்தைச் சேர்ந்த 20 இந்திய குடும்பங்கள் இந்த உதவி பொருளை பெற்றுக்கொண்டனர். இதுபோன்ற சேவையை செயல்படுத்த நமது ஆலய கதவு திறந்தே இருக்கும் என்று யாங்பெங் மகா மாரியம்மன் ஆலய தலைவர் திரு மணிமாறன் மற்றும் இந்து நற்பணி மன்ற செயலாளர் திருமதி ஷாமினி தெரிவித்தனர். இந்த உணவு வங்கி திட்டத்தை அனைவரும் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த வேளையில் ஜஹூர் மாநில குருக்கள் சங்கம் மிகுந்த ஒத்துழைப்பு வழங்கியிருந்தது. இச்சங்கத்தின் தலைவர் சிவஸ்ரீ டாக்டர் எம் சிவா குருக்கள், சங்க பொருளாளர் சிவஸ்ரீ யோகேஷ் குருக்கள் மற்றும் கௌரவ செயலாளர் சிவஸ்ரீ சா சசிதரன் குருக்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமன்றி ஒவ்வொரு மாதமும் இந்த உணவு வங்கி சேவையை அனைத்து மாநிலங்களிலும் ரோட் ஷோ மூலமாக வழிநடத்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக ஜஹூர் மாநில குருக்கள் சங்க கௌரவ செயலாளர் சிவஸ்ரீ சா சசிதரன் குருக்கள் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள்